மனு தரக்கூடிய விளக்கத்தை படித்தா யாருமே அந்த புத்தகத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீட்டுக்காக கடுமையாக போராடிட்டு இருக்கிற இந்த மாநிலத்தில் புதுசாக இப்படி ஒரு பிரச்சனையை ஏன் பிஜேபி உருவாக்குச்சு, இதைத்தான் நாம் கேட்கணும். முக்கியமான இந்த பிரச்சனை எதுலையாவது பிஜேபி தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு போக முடியுமா, ஆதரவு கேட்டு போக முடியுமா, தெரு தெருவாக அடிச்சு வரட்ட மாட்டாங்களா? இன்னைக்கு இவங்க செய்யக்கூடிய வேலை வந்து கந்தனை அவமதிக்கிற வேலை, முருகரை அவமதிக்கிற வேலை. இது வரைக்கும் நீங்கள் வந்து ராமர் மற்ற சாமிகளை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்க, அவங்களோட தமிழ் மக்களுக்கு பெரிய உடன்பாடு கிடையாது. ஆனால் தமிழ் கடவுள் முருகரை நீங்கள் இன்னைக்கு உங்களுடைய அற்ப அரசியலுக்கு பயன்படுத்துறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு பின்னால் எதெல்லாம் மறைக்கிறீங்கன்னு நாங்கள் பார்க்குறோம். ஒருத்தர் புதைமேட்டில் மத சின்னம் இருக்கு, இதை போய் இடிச்சு இந்த எட்டு பேர் கைதாயிருக்காங்க. இந்த கட்சிக்கு பேரில் இந்து மக்கள் கட்சின்னு இருக்கு. எந்த இந்து இந்த இந்த கொடூரமான வேலையை ஆதரிப்பாரு? அதாவது முருக பக்தர்கள் பிஜேபிக்கு எதிராக பேசணும், கடவுள் நம்பிக்கையாளர்கள் இந்து மக்கள் கட்சி இந்து முன்னணி மாதிரியான அமைப்புகளுக்கு எதிராக நம்ம பேசியாகணும். ஏன்னா நம்முடைய நம்பிக்கையைத்தான் இவர்கள் தங்களுடைய அரசியல் கருவியாக மாற்றுகிறார்கள். லகரம் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டை சார்ந்த தோழர் சிந்தன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் கேட்க பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது, வாருங்கள் கேட்போம். வணக்கம் சார். 7.5% உள்ஒதுக்கீடு அந்த நீட் தேர்வில் பாஸ் ஆகிற அரசு பள்ளி மாணவர்களுக்கு நேற்று அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு ஆளுநர் அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காரு, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆளுநர் ஒப்புதல்ங்கிறது ஒரு 4 வாரம் லேட் ஆகும்னு சொன்ன ஆளுநருக்கு 4 வாரம் சீக்கிரம் முடிஞ்சு போயிடுச்சு. ஒரு லைட் ஸ்பீடில் அந்த 4 வாரம் முடிஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் வந்து நேற்று பிறப்பித்த அரசாணை. இது எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்நாட்டில் பிஜேபி தனிமைப்படுத்தப்பட்டு விடும் என்கிற அளவிற்கு அந்த பிஜேபி மேலே உருவான அழுத்தம். தமிழ்நாடு மாநில தலைவர்கள்லாம் வந்து இன்றைக்கி நாங்கள் 7.5% இடஒதுக்கீடு நாங்கள் ஆதரிக்கிறோம், தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் வேணும்னு இன்றைக்கி பேசுகிறாங்களே, நீட்டு தேர்வை எந்த கல்லூரியில் நம்ம திணிக்கப்படுறது எதிர்த்தோம்? தனியார் கல்லூரியில் எடுத்தோமா? அரசு கல்லூரிகளில் தானே நீட்டை திணிக்கக்கூடாதுன்னு. அப்போ வந்து தகுதி தரம் எல்லாம் பேசினவங்க இன்றைக்கி அரசு பள்ளி மாணவர்களுக்குத்தான் மருத்துவக் கல்வி தேவைன்னு அவங்க பேச ஆரம்பிச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ஸ் மாற ஆரம்பிச்சு மத்திய அரசுடைய பிரதிநிதியான ஆளுநரும் இன்றைக்கி மாறியிருக்கார். ஆளுநர் ஒரு கையெழுத்து போடுறதுக்கான ஆள் மட்டும்தான். அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தோடைய அதிகாரத்துக்குள்ளே தலையிட முடியாது. ஆனால் இவ்வளவு நாள் அவர் அந்த தலையீட்டை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். தமிழக மக்களுடைய போராட்டம், எதிர்கட்சிகளுடைய போராட்டம், நீதிமன்றம் வந்து மன்றாடிச்சு. அரசமைப்பு சட்டத்தையே அந்த நீதிமன்றத்துக்கு பவர் கிடையாது. ஆனாலும் கூட ஆளுநர்கிட்ட நீங்கள் வந்து உடனடியாக முடிவு செஞ்சாகணும், இது வந்து மாணவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனைன்னு சொல்லும்போது வேற வழியே இல்லாமல் தான் இன்றைக்கி ஆளுநர் வந்து வழிக்கு வந்திருக்காரு. இன்னும் கூட சட்ட வழிமுறையில் வேற ஏதாவது தடங்கள் பண்ணலாமா, வேற ஏதாவது ஒரு திணிப்பை செய்யலாமான்னு அடுத்தடுத்த ஆண்டுகளில் பிஜேபி யோசிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நீட்டுக்கு முற்றாக விலக்கு பெறுவது, தமிழக அரசு கல்லூரிகளிலிருந்து நீட்டு முற்றாக விலக்கு பெறுவது மட்டும்தான் இதுக்கு முறையான தீர்வாக இருக்கும். அது வரைக்கும் நம்ம போராட்டம் தொடரணும். இப்போ ஒரு பிரிவினர் வந்து கந்த சஷ்டி கவசம் ஆபாசமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு. அதுக்கு ஒரு மாற்றாக நாங்கள் வேல் யாத்திரை செய்ய போகிறோம் அப்படின்னு பாஜகவினர் வேல் யாத்திரையை நவம்பர் மாதத்தில் தொடங்க போகிறாங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்குது? ஏங்க, தைப்பூசத்துக்கு பழனிக்கும் இல்லை மற்ற முருகன் படை வீடுகளுக்கும் நடந்து போகிற லட்சக்கணக்கான குடும்பங்கள் கொண்டது தான் தமிழ்நாடு. இந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் தேர்ந்தெடுத்த பல கட்சிகள் இங்கே இருக்குது. ஆனால் எந்த ஒரு கட்சி தலைவரும் இந்த படை வீடுகளை தங்களுடைய அற்ப அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்தினதே இல்லை. நீங்கள் கந்தசஷ்டி கவசத்தை பேசுனாங்கன்னு சொன்னோடனே எதிர்ப்பு வந்து யாரோ இவங்க 1-2 பேர் எதிர்த்தது கிடையாது, சாதாரணமான பக்தர்களே எதிர்த்தாங்க, அதை விமர்சித்தாங்க, விமர்சனத்தை உள்வாங்கிட்டு அதை ரிமூவ் பண்ணதும் நடந்துச்சு, காவல்துறை நடவடிக்கை எடுத்துச்சு. சட்டப்படியாக ஒரு தப்பு நடந்தால் சட்டப்படியாக என்ன நடவடிக்கைன்னு மட்டும்தான் பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி இவங்க செய்யக்கூடிய வேலை வந்து கந்தனை அவமதிக்கிற வேலை, முருகரை அவமதிக்கிற வேலை.
இது வரைக்கும் நீங்கள் வந்து ராமர் மற்ற சாமிகளை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்க, அவங்களோட தமிழ் மக்களுக்கு பெரிய உடன்பாடு கிடையாது, ஏதாவது எல்லா சாமியிலையும் ஒரு சாமின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தமிழ் கடவுள் முருகரை நீங்கள் இன்றைக்கி உங்களுடைய அற்ப அரசியலுக்கு பயன்படுத்துகிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் இதுக்கு பின்னால் எதெல்லாம் மறைக்கிறீங்கன்னு நாங்கள் பார்க்குறோம். தமிழ்நாட்டுடைய வரி வருமானத்தை இந்த காலத்தில் தான் சுரண்டிருக்கீங்க, தமிழ்நாட்டுடைய உரிமைகளை இந்த காலத்தில் தான் நசுக்கியிருக்கீங்க, பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு தர முடியாதுன்னு விடாப்பிடியாக மறுக்கக்கூடிய அரசாங்கமாக பிஜேபி அரசாங்கம் தான் இருக்குது. தலித் மக்கள் மீது எந்த தாக்குதல் நடந்தாலும், அது வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, தாழ்த்தப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, சமூக ரீதியாக பின்தங்கினவங்க யாராக இருந்தாலும், அவங்க மேலான எந்த வன்முறைக்கும் எதிர்த்து குரல் கொடுக்காத ஒரு அமைப்பு தான் பிஜேபி. இந்து என்கிற அடையாளத்தை எப்பவுமே தன்னுடைய அரசியல் தேவைக்கே பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. இந்த எதிர்ப்பு குரல் இப்போ கூட எழலைன்னு சொன்னால், அவங்க வந்து வட இந்தியாவில் பண்ண மாதிரியே இங்கேயும் ஒவ்வொரு கடவுளையும் கலவர ஆயுதமாக மாற்றிடுவாங்க. இந்த நம்பிக்கையாளர்களுக்கு நாம் செய்கிற ஒரு நன்மை என்னவாக இருக்கணும்னா, அவங்க நம்பிக்கையில் இருக்கிற கடவுளை நாம் காப்பாற்ற வேண்டியிருக்கு. அதாவது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு சேர்ந்து இன்றைக்கி அரசியலில் இருக்கிறவங்க குரல் கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த கடவுளை சாமி நம்பிக்கையை அரசியலுக்கு பயன்படுத்தாதீங்க, அப்படிப்பட்டவங்களை விடமாட்டோம், அவங்க கலவரம் உருவாக்குனா அது கடைசியில் வந்து கடவுள் பேரில் எழுதப்படும். ஏன் கலவரம் செஞ்சால் அது பிஜேபி கலவரம்னே இருந்துட்டு போட்டுமே, அதையே நீங்கள் வந்து இந்த கந்தருக்கான இதில் கலவரம் நடந்துச்சுன்னு மாற்ற பார்க்குறீங்க, எவ்வளோ குதர்க்கமான வேலை அது, அதை தான் நம்ம எதிர்க்கிறோம். நீங்கள் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தீங்க, இந்துன்ற பொது அடையாளத்தை பயன்படுத்துறத தடை செய்யணும்னு சொல்கிறீங்க, ஒரு இந்து தன்னை இந்துன்னு ஒரு அடையாளப்படுத்திக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இல்லைங்க, இந்துக்கள் எல்லாருமே இல்லை, எந்த ஒரு மதத்தில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க மத அடையாளத்தோடு தான் அழைக்கப்படுறாங்க, அது வேற. இப்போ ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் ஒரு குண்டு வெடிக்குது தென்காசியில், அங்கே ஒரு குல்லா கிடக்குது, உடனே முஸ்லீம்கள் செஞ்சாங்கன்னு ஒரு பிரச்சாரம் நடக்குது, அப்புறம் பார்த்தா ஆர்எஸ்எஸ் காரங்களே அவங்க அலுவலகத்துக்கு குண்டு வச்சாங்கன்னு விஷயம் வெளியில் வருது. திருப்பூரில் ஒரு தற்கொலை நடக்குது, அந்த தற்கொலை நடந்த இடத்துல பிஜேபியுடைய காவி கொடியை போட்டு அதில் அசிங்கமாக எழுதி வச்சுருக்காங்க. உடனே வந்து ஒரு நாள் பந்த் நடக்குது, அன்றைக்கி வந்து தொழிலே நிறுத்தப்பட்டுச்சு. அடுத்த நாள் வந்து அவர் தற்கொலை பண்ணிட்டார், இது வந்து வேணும்னே சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்றுன்னு விஷயம் வெளியில் வருது. ராமநாதபுரத்தில் ஒரு குடும்ப சண்டை, அந்த குடும்ப சண்டைக்கு பிஜேபியுடைய எச் ராஜா உள்ளிட்டு எல்லாரும் அறிக்கை வெளியிடுறாங்க, இந்துக்களை தாக்கிட்டாங்க, இஸ்லாமிய பயங்கரவாதிகள்னு மதம் குறிப்பிட்டே அறிக்கை விடுறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அப்படி நடக்கலைங்கிறது வெளியில் வருது. இப்படி ஒவ்வொன்றுலையும் நடக்காத ஒன்றை இட்டுக்கட்டி, இப்போ ஆர்எஸ்எஸ் தான் நடந்துச்சு, பிஜேபி தான் தாக்கப்பட்டாங்கன்னு சொல்லுங்களே, எங்களுக்கு என்ன பிரச்சனை, தாக்குனது யாருன்னு சொல்லி நீங்கள் கைது பண்ணுங்கன்னு சொல்ல போகிறோம். ஆனால் இந்துக்களுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் செஞ்சாங்கன்னு பொத்தாம் பொதுவாக சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்கல்ல, இந்த ரெண்டையுமே அடையாளத்தை கோடிக்கணக்கான பேர் தாங்கியிருக்கோம். இப்போ இந்துக்களாக கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க, இஸ்லாமியர்களாக கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. ஏதோ ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற சண்டையை ஏன் எல்லாருக்கும் நடுவில் நடக்கிற சண்டையாக மாற்றுறீங்க? தப்பு செஞ்சவனுக்கு சட்டப்படி தண்டனை, சட்டப்படி தண்டனை இல்லையா, அரசாங்கம் அதை செய்யணும், அரசாங்கம் எல்லாருக்கும் பொதுவில் இருக்கணும். இந்த விதியை மாற்றுறதுக்கு தான் இந்துங்கிற அடையாளத்தை இந்த அமைப்புகள் தங்கள் பேரில் வச்சுக்கிறாங்க. இப்போ இந்து மக்கள் கட்சி இருக்குங்க, திருநெல்வேலியில் ஒரு 8 பேர் கைதாயிருக்காங்க என்எஸ்ஏ சட்டத்தில். ஏன், அதாவது புதைமேட்டில் இருந்த மத நம்பிக்கை அவங்களுக்கு, அதை போய் இடிச்சிருக்கானுங்க. ஒருத்தர் புதைமேட்டில் மத சின்னம் இருக்குது, இதை போய் இடித்து இந்த 8 பேர் கைதாயிருக்காங்க. இந்த கட்சிக்கு பேரில் இந்து மக்கள் கட்சின்னு இருக்குது, எந்த இந்து இந்த கொடூரமான வேலையை ஆதரிப்பார்? இந்த அயோக்கியத்தனத்தை யார் ஆதரிப்பாங்க? அப்ப ஏன் உங்க பேர்ல இந்துன்னு வச்சுக்கிறீங்க? இந்த கேள்வி கேட்டுதான் ஆகணும், இது மக்கள் கேட்கணும்ன்றான். அதாவது முருக பக்தர்கள் பிஜேபிக்கு எதிராக பேசணும், கடவுள் நம்பிக்கையாளர்கள் இந்து மக்கள் கட்சி இந்து முன்னணி மாதிரியான அமைப்புகளுக்கு எதிராக நம்ம பேசி ஆகணும். ஏன்னா நம்முடைய நம்பிக்கையைத்தான் இவர்கள் தங்களுடைய அரசியல் கருவியாக மாற்றுகிறார்கள், இதை நாம எதிர்க்கணும். நான் இதே விஷயத்த மற்ற மத அமைப்புகளுக்கும் சொல்றேன், எந்த மத அமைப்பும் ஜனநாயக எல்லைக்குள்ளே செயல்பட்டால் அவங்க பேர் வேறங்க. ஆனால் என்றைக்கு அவங்க ஜனநாயக எல்லையை கடக்கிறாங்களோ அப்போ அவர்களுடைய நோக்கம் அரசியல் நோக்கம் அம்பலப்படுத்துங்கன்றா. அவங்களுக்கு ஏன் வந்து பொது அடையாளத்தை கொடுக்கணும்? இன்றைக்கி ஃப்ரான்ஸில் ஒரு அட்டாக் நடக்குது, பயங்கரவாதி தான் அவன், பச்சையாக பயங்கரவாதின்னு சொல்லி மனித குலத்திலேருந்தே தனிமைப்படுத்து. பயங்கரவாத நடவடிக்கைக்கு பின்னால் என்னென்னமோ சதிகள் நடக்குது, அது வந்து மதத்தோடு இணைக்கும் போது அவங்களுக்கு தேவையில்லாத ஆதரவு கிடைக்குதுன்றானா. இந்தியாவில் 80% இருக்கிற இந்துக்கள் இந்த ஒரு மோசமான ஆர்எஸ்எஸ் வகைப்பட்ட சித்தாந்தத்துக்கு எல்லாரும் ஆதரவா?
கிடையவே கிடையாது. வாக்கு அடிப்படையில் பார்த்தா கூட முழுமையான ஆதரவு அவங்களுக்கு கிடையாது. ஆனால் அவங்க வந்து தன்னை காவி இந்த பொது அடையாளங்கள் எடுத்து கையில் வச்சுக்கிறாங்களே, அதை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்ல வேண்டியிருக்கு. மனுதர்மம் இப்போ நடைமுறையில் இல்லை, இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நடைமுறையில் இருக்குது. ஆனால் திருமாவளவன் தேவையில்லாமல் இதை பேசி சர்ச்சை ஏற்படுத்துகிறாரு அப்படின்னு ஒரு குற்றஞ்சாட்டு இருக்கு. மனு தர்மத்தை ஏற்கக்கூடியவர்கள் யார், எதிர்க்கக்கூடியவர்கள் யாருன்னு பிரிச்சிங்கன்னா, இந்து மத நம்பிக்கை இருக்கிறவங்களில் மனு தர்மம்னு ஒரு அது தர்மமே இல்லை, அது நீதியே இல்லைன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இந்த சர்ச்சை இன்னைக்கு நேற்று இல்லை, காலகாலமாக தொடருது. அந்த மனுநீதி நூலில் பெண்களுக்கு எதிரான கருத்து இருக்குது, பெண்களை கொச்சைப்படுத்துகிற கருத்து இருக்குது, சாதி உருவாக்கத்தை பற்றி ரொம்ப கேவலம், அதாவது பிற்படுத்தப்பட்ட சாதிகள் தாழ்த்தப்பட்ட சாதிகள் எப்படி உருவாச்சுங்கிறதுக்கு மனு தரக்கூடிய விளக்கத்தை படித்தா யாருமே அந்த புத்தகத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. பிரச்சனை என்ன தெரியுமா, ஒரு கருத்தரங்கத்தில் பேசுகிறதுக்கும் ஒரு போஸ்ட் அடித்து ஒரு கட்சியுடைய பிரச்சாரமாக ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. திருமாவளவன் ஒரு கருத்தரங்கத்தில் பேசுனதில் 40 செகண்டை கட் பண்ணி எடுத்தாங்களா, இதை எடுத்து நீங்களே பாருங்கள், 1 மாதம் கழித்து எந்தெந்த ட்விட்டர் பேஜ்லையெல்லாம் இதை போட்டாங்க, எந்தெந்த வாட்ஸ்அப் குரூப்லையெல்லாம் இதை பரப்புனாங்க, அப்படி பரப்புனவங்க எந்தெந்த வார்த்தைகளை கட் பண்ணி இதை தவறாக சித்தரிச்சாங்கன்னு பாருங்கள். பிரச்சாரம் செஞ்சது மனுநீதியை எதிர்க்கிற இந்த உணர்வை இன்னைக்கு தூண்டி விட்டது, சங்க பரிவாரம்தான்னு தெரியும், அவங்க தான் செஞ்சாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு 10% ஜிடிபி வீழ்ச்சி உருவாகி இருக்கிற காலம் இது. தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீட்டுக்காக கடுமையாக போராடிட்டு இருக்கிற இந்த மாநிலத்தில் புதுசாக இப்படி ஒரு பிரச்சனையை ஏன் பிஜேபி உருவாக்குச்சு, இதைத்தான் நாம் கேட்கணும். முக்கியமான இந்த பிரச்சனை எதுலையாவது பிஜேபி தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு போக முடியுமா, ஆதரவு கேட்டு போக முடியுமா, தெரு தெருவாக அடித்து வரட்ட மாட்டாங்களா? அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லாத ஒன்றை உருவாக்கி இதை நான் தான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொன்னா தான் அவங்களுக்கு வியாபாரம் நடக்கும். நான் என்ன கேட்குறேன், இதே பிஜேபி ஜோதிகா பேசின ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு என்னவா அதை திரிச்சாங்க, ஞாபகம் இருக்கா? இன்றைக்கி ஜோதிகா தான் கையிலிருந்து 25 லட்சத்தை ஒரு மருத்துவமனைக்கும் ஒரு பள்ளிக்கும் கொடுக்குறாங்க, இந்த பிரச்சனை பண்ணாங்களே இவங்க கையிலிருந்து ஒரு அரசு பள்ளியை பாதுகாக்க முடிஞ்சதா, அதை சொல்லுங்கள். நான் வந்து புதுசாக இவங்க கட்ட வேண்டாம், இவங்க கையில் தான் அரசாங்கம் இருக்குது, மருத்துவத்துக்கும் கல்விக்கும் இவங்க என்ன நிதி ஒதுக்குனாங்க, இவங்க யார் அடுத்தவங்கள பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு? அப்போ இவங்க தன்னுடைய அரசியல் தோல்வியை மறைக்கிறதுக்காக இப்படிப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்குறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சு வச்சுருக்கோம், அதனால தான் இவங்களால் இங்கே எந்திரிச்சு வரவே முடியல மீண்டும் மீண்டும். ஆனால் அவங்க இதை மாற்றிக்க மாட்டாங்க, பிஜேபி வீழ்த்தப்படணுங்கிறதுக்காக உண்மையான காரணமே அதுதான், அவங்க மாறவே மாட்டாங்க. அடுத்ததாக இந்த மனு தர்மம் குறித்த ஒரு விவாதத்தில் தொடர்ச்சியாக என்ன ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கப்படுதுன்னா, எதுக்கு எடுத்தாலும் பிராமணர்களை இதில் குற்றம் சாட்டுறீங்க, பிராமண சமூகத்தினர் எங்கேயாவது தீண்டாமை கொடுமை ஜாதி கொடுமையில் வந்து செய்கிறாங்களா, அப்போ செய்கிறது எந்த சமூகன்றதை அடையாளப்படுத்தி சொல்லுங்கள், எங்களை ஏன் சொல்கிறீங்க? இல்லை இல்லை, நீங்கள் நாங்கன்னு பேசுகிறக்கே ஒன்றும் இல்லைங்க. சாதியை மறுக்கிறவர்கள் சாதியை ஏற்கிறவங்க, இந்த சாதி பெருமிதம் எந்த ஜாதியாக இருக்கட்டும், பெருமிதம் எங்கிருந்து வருது, மற்ற ஜாதியவெல்லாம் விட நான் உயர்ந்தவங்கிறதுலேருந்து தானே வருது, அந்த உயர்வு என்ன, இதுதான் தீண்டாமைக்கு அடிப்படை. பார்ப்பன சமூகத்தையே எடுத்துக்கங்க, ஐயங்கார், ஐயர், உஞ்சவிருத்தி பிராமணர், இப்படி பலவிதமான சாதிகள் இருக்காங்க, இவங்களே ஒருத்தர் ஒருத்தர் ஏற்றுக்க மாட்டாங்க. பார்ப்பனர்களில் பார்ப்பன பெண்கள் கைம்பெண்கள், நம்ம இது வந்து நான் வந்து பாவமாக பார்த்தெல்லாம் சொல்லலை, இது எல்லாத்துக்கும் உரிமை போராட்டம் நடந்து கைம்பெண் உரிமை, சொத்துரிமை, பெண்கள் படிப்பதற்கான உரிமை, இது எல்லாத்துக்கும் போராட்டம் நடந்து தான் இங்கே சட்ட மாறுதல் நடந்துச்சு. மனுநீதிங்கிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்பிக்கையாக பின்பற்றப்படுது, அந்த நம்பிக்கையை உடைக்கிறதுக்கு அரசமைப்பு சட்டம் உருவானதுக்கு 100 கணக்கான ஆண்டு போராட்டம் இருக்குது. அது நம்ம சீர்திருத்தவாதிகள் ஒவ்வொருத்தரும் சொல்லலாம், நீங்கள் ராஜாராம் மோகன் ராய் சொல்லலாம், தமிழ்நாட்டில் பெரியாரை சொல்லலாம், ஐயன் நான் வள்ளலாறுலேருந்து ஆரம்பிப்பேன், வைகுந்தர்லேருந்து ஆரம்பிப்பேன், ஏராளமான சீர்திருத்தங்கள் இங்கே உள்ள மதத்துக்குள்ளேயும் வெளியிலையும் நடந்திருக்கு. இங்கே பிரச்சனை என்னென்னா, பார்ப்ப நீயம்னு ஒரு சித்தாந்தத்தை நம்ம சொல்கிறோம், பிராமணியம்னு ஒரு சித்தாந்தத்தை நம்ம சொல்கிறோம், சனாதனம்னு ஒரு சித்தாந்தத்தை நம்ம சொல்கிறோம், எவர் ஒருவரையும் பிறப்பின் அடிப்படையில் இப்படித்தான்னு குணம் கற்பிக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணலை, ஒரு குறிப்பிட்ட சாதி என்று நாம் வகைப்படுத்தலை. ஆனால் அந்த சாதி உணர்வே அந்த சித்தாந்தத்தின் விளைவாக வருது,
அந்த சித்தாந்தத்துக்கு நீங்கள் வைதீக வெறின்னு பேர் வச்சுக்கலாம், சனாதன வெறின்னு பேர் வச்சுக்கலாம். அவர்களே சொல்லுவதன்படி பிராமணியம், பிராமணியம்ங்கிறது நம்ம சொன்னதில்லை. இப்போ சோ வந்து காலந்தோறும் பிராமணியம் புத்தகத்திலே அவர் சொல்லுவார், நம்ம அருணன் சொல்லுவார், சோ வந்து எங்கே பிராமணியம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிராமணியம்ங்கிற சித்தாந்தம் நம்ம எதிரியா இருக்கே தவிர, சித்தாந்தத்தை எதிர்க்கிற யாருமே எந்த நபருக்கு எதிராகவும் வெறுப்பை கக்க மாட்டார்கள். இதையும் சேர்த்து சொல்கிறேன், எந்த மனிதனுக்கு எதிராகவும் வெறுப்பை வளர்க்கறது நம்ம நோக்கம் இல்லை. இறுதியாக மருத்துவ மேற்படிப்பில் மருத்துவ படிப்பில் ஓபிசி மாணவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு இந்த ஆண்டு மத்திய அரசு மறுத்துருக்குறாங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து இந்த மருத்துவ கல்வி பொறியியல் கல்வி இது ரெண்டுலையுமே வந்து நுழைவுத் தேர்வு திணிக்கப்படுவது, இடஒதுக்கீடு மறுக்கப்படுவது, இந்த ரெண்டுக்கும் ஒரு இணைப்பு இருக்குதுன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, நீங்கள் உங்கள் இடஒதுக்கீடு மறுக்கப்படும் போதெல்லாம் அங்கே வரக்கூடிய பிரச்சனை ஏற்கனவே நம்ம நடத்திட்டுருக்கிற சமூக நீதி போராட்டத்துக்கான பிரச்சனை. ஒருவேளை இடஒதுக்கீடு உங்களுக்கு கிடைச்சாலும் தனியார் மயம் அல்லது தனியார் நிறுவனங்கள் அல்லது கட்டண உயர்வு ஏதோ ஒரு வகையில் ஏழை குடும்பங்கள் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் வேலையில் விளக்கப்படுவாங்க, அது வணிக மயமாகிற பிரச்சனை. கல்வி வணிக மயமாக விட்டுட்டு சமூக நீதி மட்டும் பேசணும்னாலும் நம்ம தோத்துருவோம். கல்வி வணிகமயமாக ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சமூக நீதியை பேசாமல் விட்டோம்னாலும் நம்ம தோத்துருவோம். இந்த ரெண்டையுமே சேர்த்து பேசணும். ஏன்னா நீங்கள் மருத்துவ கல்வியில் இன்றைக்கி 50% இடஒதுக்கீட்டை மத்திய அரசாங்கம் மறுக்கிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று, அந்த இடங்கள் அத்தனையுமே மத்திய அரசு பொது பிரிவாக மாற்றும்போது அங்கே ஒரு வணிகமும் சேர்ந்து நடக்குது, அதனால தான் அவங்க இடஒதுக்கீட்டை மறுக்கிறாங்க. ரெண்டாவது, இடஒதுக்கீடு உரிமை இல்லாமல் தமிழ்நாட்டு மாணவர்கள் நம்ம கட்டின ஸ்கூலுக்குள்ளே போக முடியாது, காலேஜுக்குள்ளே போக முடியாதுங்கிற நிலைமை இருக்குது. அந்த நிலைமையை மாற்றணும்னா கட்டமைப்பை நம்ம வந்து பாதுகாத்துக்கிட்டே சமூக நீதிக்கும் போராடணும். இந்த ரெண்டும் வேணும். இன்றைக்கி அரசு பள்ளிகள் அரசு கல்லூரிகளை அதிகப்படுத்துவதற்கு அரசாங்கம் நிதி ஒதுக்க மாட்டேங்குது, நிதி ஒதுக்க வைக்கணும். ஏற்கனவே ஒதுக்கின நிதியை குறைக்கிறாங்க, அதுக்கும் போராடணும். 50% இடஒதுக்கீடு மறுப்புங்கிறது இந்த ரெண்டுமே இணைஞ்சதுன்னு சேர்த்து புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இந்த பிரச்சனைக்கு முழுமையான தீர்வை நம்ம அடைய முடியும்னு நான் சொல்கிறேன். நன்றி சார். நன்றி.